இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு இவனுங்க யாரு? அதான் இறங்கி அடிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஹலோ ஐஸ் தி பிஸ்னஸ் நைட். நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா யூஎஸ் ஏஜென்ட் பற்றி. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டிஸ்னி ப்ளஸ் சீரீஸில் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லலாம். இதோட ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ரியட்னு சொல்லலாம். யூஎஸ் ஏஜென்ட்டோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் 1986 கேப்டன் அமெரிக்கா 363 காமிக் புக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் பேட்ரியட் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கேப்டன் அமெரிக்கா ஆனவர். இவர் அவரோட நிஜ பேர் பார்த்திங்கன்னா ஜான் வாக்கர். இவர் வந்து என்னென்னா அவங்க அண்ணனை மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் வந்து வியட்நாம் போரில் வந்து இறந்துட்டார். அவர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் பைலட்டாக இருந்தார். இவங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி அவங்க அண்ணனை மாதிரி தான் இருக்கணும், அதனால் இவர் வந்து அவங்க அண்ணனை மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆர்மியில் சேர்ந்தார். இது வந்து எப்போனா எந்த போர் நடக்காத டைமில் சேர்ந்ததுனால அவர் எந்த சண்டையிலும் ஈடுபடலை. அதனால் வந்து அவர் வந்து பெருசாக ப்ரூவ் பண்ண முடியல நான் வந்து ஹீரோன்னு. எப்போ அவர் சான்ஸ் கற்றுது பார்த்திங்கன்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து பவர் புரோக்கர்னு ஒரு நிறுவனத்தை பற்றி சொன்னார். கேப்டன் அமெரிக்கா போல் நிறைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. யூஎஸ் ஏஜென்ட்டோட பவர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் அமெரிக்காவோட ரொம்ப பவர்ஃபுல். இவர் அதேமாதிரி கேப்டன் அமெரிக்கா மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ஸும் அப்புறம் ஹியூமன் ஸ்டன்ட்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாகவும் இருக்கும் இவருக்கு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அமெரிக்கா மாதிரியே ஒரு சிமிலரான ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய ஷீல்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் அமெரிக்கா யூஸ் பண்ணார், அப்புறம் அதோட ரெப்ளிகா யூஸ் பண்ணார். கடைசியில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷீல்டு கிடச்சிதாக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து எஜ்ஜிலலாம் ஸ்டார்ஸாக தான் இருக்கும். அது நான் இமேஜ் காட்டுறேன் உங்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்க்காக செத்தவங்க பேரெலாம் போய் எழுதி வச்சுருக்காரு. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இவர் ஷூட் பார்த்திங்கன்னா வந்து வைப்ரேன் ஒன்று செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அவரை சுட்டுது எதுவுமே சுட முடியாது அவரை. அதுக்கப்புறம் வந்து அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி கேப்டன் அமெரிக்காவில் பார்த்துருப்பீங்க எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஏதோ இன்குபேஷன் மாதிரி இருந்தது. அது அதில் அதில் வச்சு அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்ஸ் அன்லாக் பண்ணுவாங்க. இதே மாதிரி இவருக்கும் பண்ணுவாங்க அதை. அப்புறம் அவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்ஸ் கிடச்சிது. ஆனால் இப்போ வந்து அந்த பவர் புரோக்கருக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்கிறது உட்பட்டிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் எங்கே போய் சேர்ந்தார்னா ஒரு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் அது சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது அப்புறம் ஒருத்தரை பார்த்தார். அவர் வந்து என்னன்னா அவர் மேனேஜர் ஆனார். அப்புறம் அவர் வந்து எப்படி இவர் வந்து ஹீரோ ஆகணும்னு அப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணார் அவருக்கு. அவர் ஹெல்ப் பண்ணனால தான் இவர் வந்து சூப்பர் பேட்ரியட்டாக பேர் கிடச்சிது இவருக்கு. அந்த ஆள் பேர் பார்த்திங்கன்னா ஈத்தன் ட்ரம்ப்ஸ். இவர் வந்து என்ன பண்ணார்னா ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணார் சூப்பர் பேட்ரியட்டுக்கு. இவர் வந்து கார்ப்பரேட் மூலம் ஸ்பான்சர் செய்யப்பட்டார். இந்த செய்யப்பட்டனால வந்து இவர் வந்து நிறைய கம்யூனிட்டி சர்வீஸ்லாம் செஞ்சார். அப்புறம் ரேலிஸ்லாம் போனார். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஹீரோவுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணல. அப்புறம் ஒரு சம்பவத்துக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி பெரிய ஹீரோ ஆனார் அவர். இவர் வந்து கேப்டன் அமெரிக்காவை ரொம்ப அவமதித்தார். என்ன சொல்லுது அவர் காலேஜார் இன்சல்ட் பண்ணார், இந்த மாதிரி க்ரிட்டிசைஸ் பண்ணார் அவரை. அதனால் அவரோட சப்போர்ட்டர்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை கேப்டன் அமெரிக்கா சப்போர்ட்டர்ஸ்க்கு. அதனால் இவர் அட்டாக் பண்ண வந்தாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா பக்கீஸ். இவங்க வந்து வேர்ல்டு அர்பன் கமிட்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து மூணு பேர் வந்து இவர்கிட்ட சண்டை போட்டாங்க. இந்த மூணு பேர் வந்து கடைசியில் வந்து இவர் ஃப்ரெண்டாகி அவங்க கூட சண்டை போகிற மாதிரி தான் ஹேலை மாதிரி ஆகிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கும் சூப்பர் பேட்ரியட்க்கும் ஒரு சண்டை வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வந்து சுத்தமாக சண்டை போடவே அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் வந்து முன்னாடியே சூப்பர் பேட்ரியட் வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சண்டை பயங்கரமாக போயிருந்துச்சு ரொம்ப நேரம். ஏன்னா இவங்க வந்து ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் சூப்பர் பேட்ரியட்க்கு வந்து கொஞ்சம் நிறையா ஸ்ட்ரென்த்ஸ் இருந்தது. ஆனால் அவருக்கு அவ்வளோ சண்டை போட தெரியாது. ஆனால் கேப்டன் அமெரிக்கா பயங்கரமாக சண்டை போடுவார். அப்புறம் அவர்கிட்ட ஷீல்டு வேறு இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்க போது பார்த்திங்கன்னா எப்படி முடியும்னே தெரில. ஒரு டைமில் வந்து கேப்டன் அமெரிக்கா ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். சூப்பர் பேட்ரியட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷல் அட்டாக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும் தூக்கி போகிற மாதிரி. எப்படி அந்த புல்சை அந்த சின்ன சின்ன மெட்டலில் தூக்கி போகிற மாதிரி இருக்கும்ல, இது வந்து ஸ்டார்ஸ் தூக்கி போடுவார். இப்போ கேப்டன் அமெரிக்கா ரொம்ப டயர்டாக இருந்தனால சூப்பர் பேட்ரியட் தூக்கி போடும்போது கேப்டன் அமெரிக்காவால் நவர முடியல. அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து குத்திச்சு, ஆனால் அதை நிறைய டேமேஜ் பண்ணல. அதுக்குள்ளே சூப்பர் பேட்ரியட் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் இனிமேல் கேப்டன் அமெரிக்காவாக இருப்பேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அந்த தூட்டு. ஆனால் கேப்டன் அமெரிக்கா அப்போ சொன்னார் வந்து ட்ரா தான், யாருமே ஒன்று கீழே வந்து சாவலை இல்லைன்னா அடி வாங்கல, அதனால் வந்து ட்ரா தான் சொல்லிட்டாரு.
எப்போ ஜான் வாக்கர் ஃபேமஸ் ஆவேன் நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெரரிஸ்ட்டை பேர் வந்து பார்த்திங்கன்னா வாரெட். இவன் வந்து என்ன பண்ணான்னா யூஎஸ் வாஷிங்டன் மானுமெண்ட் டிசி மேலே ஒரு நியூக்ளியர் பாம் ஃபிக்ஸ் பண்ணி மக்களை வந்து பயமுத்திருந்தான். அப்போ வந்து இவர் உள்ள பூந்து மேலே போய் சண்டை போட்டு அப்புறம் கடைசியில் கீழே தள்ளி விட்டார் இவரை. அப்புறம் கீழே விடும்போது பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கீழே வந்து வேறு சாகக்கூடாது சொல்லிட்டு கிரனேடை ஓப்பன் பண்ணி மேன் மாதிரி வெடித்து செத்தார். இந்த ஹீரோயிக் செயல்னால் அவர் அந்த யூஎஸ் ஃபுல்லாக வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார். டிவி அப்புறம் பேப்பர்லாம் இவரை பற்றி போட்டாங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வந்து இந்த யூஎஸ் கவர்மெண்ட் மேலே சம காண்டாகி அப்புறம் இந்த பொசிஷனை வேணும் சொல்லிட்டு அவர் ஷூட்டையும் அப்புறம் அந்த ஷீல்டையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அதான் விட்டு கொடுத்துடல, கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்டன் அமெரிக்கா யாருன்னு பெரிய குழப்பம் வந்துச்சு. அப்போ தான் நிக் ஃபியூரி சொன்னார் இந்த மாதிரி ஃபால்கனை போடலான்னு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஃபால்கன் கீழே தான் கொடுப்பார் ஷீல்டில். ஆனால் அதுக்கப்புறம் மாறிடும், அது நம்மளுக்கு யூஎஸ் ஏஜென்ட் கீழே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபைனல் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாம்வில்சன் தான் அடுத்த கேப்டன் அமெரிக்கான்னு. அதெல்லாம் நடந்துருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி யூஎஸ் ஏஜென்ட் வந்து கரெக்டாக இருப்பார், ஏன்னா நிறையா வந்து இந்த மாதிரி யூஎஸ்க்காக நிறைய மிஷின்லாம் போயிருக்காரு, அதனால் அவரை போடலான்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரி, கடைசியில் இவருக்கு வந்து கேப்டன் அமெரிக்கான்னு அடுத்த படத்தை சூட்டிடலான்னு சொல்லிட்டு ஷீல்டையும் ஷூட்டையும் கொடுத்துருவாங்க. யூஎஸ் ஏஜென்ட் வந்து ஷீல்டில் எடுத்தோடனே அவரோட ஆலையாக இன்னொரு பக்கியை சேர்த்தார். அவர் பேர் பார்த்திங்கன்னா வந்து லமார். இவர் அப்புறம் வந்து பேல் ஸ்டார் பேரை மாற்றிக்கிட்டார். இவர் யார் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி மூணு பேரும் சண்டை போட்டாங்கள்ல, அவரில் ஒருத்தர், மீதி ரெண்டு பேர் வந்து இவர் கழட்டி விட்டார். அப்புறம் அவங்க வந்து அவங்களே ஒரு பேர் வச்சுக்கினாங்க, லெஃப்ட் விங்கர் ரைட் விங்கர்னு. இவங்க வந்து யூஎஸ் ஏஜென்ட்டை வந்து திட்டி இந்த மாதிரி ஃபால்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஃபோட்டோவை லீக் பண்ணிட்டாங்க ஸ்பைடர் மேன் பண்ண மாதிரி. அதனால் இந்த யூஎஸ் ஏஜென்ட்டுக்கு பிடிக்காத ஒரு குரூப் பேர் பார்த்திங்கன்னா வாட்ச் டாக்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கொண்டுருவாங்க. அதனால் இவர் பயங்கர காண்டாயிட்டு அப்புறம் அந்த வாட்ச் டாக்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அச்சு போட்டுருவார். அச்சு போட்டு இவங்க இந்த இடத்துல செத்துருவாங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னால். அப்புறம் இந்த வந்து இந்த சம்பவம் வந்து ரொம்ப அவர் பாதிச்சுது. நிறைய மிஷினில் ஒழுங்காக உள்ளார சண்டை போட முடில. அப்புறம் இவர் என்ன பண்ணாங்கன்னா இவரோட மெமரி வந்து எரேஸ் பண்ணிட்டு இவர் வந்து பேரை மாற்றி இப்போ தான் யூஎஸ் ஏஜென்ட் பேர் வச்சாங்க. இது மாதிரி கேப்டன் அமெரிக்கா எல்லாம் சூப்பர் பேட்ரியட் தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் யூஎஸ் ஏஜென்ட் பேர் வச்சாங்க. அப்புறம் நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து உயிரோடு இருக்காங்க. அப்புறம் நிறைய நிறைய ரொம்ப நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து யூஎஸ் ஏஜென்ட்டாக சூஸ் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா பேரெல்லாம் மாற்றி அந்த மாதிரி நிறைய பேர் தெரியக்கூடாது சொல்லிட்டு அவர் பழைய யூஎஸ் ஏஜென்ட் வந்து செத்துட்டாரு, ஜான் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க யூஎஸ் கவர்மெண்ட்டில். அதனால் மக்கள் ஏமாந்துட்டாங்க. இப்போ இவர் யூஎஸ் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கும் போது இவங்க இவரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டும் பழைய மேனேஜர் வந்து பழைய கதை சொல்லிடுவாங்க. அதனால் அவர் காண்டாகிட்டு திரும்பி இங்கே வந்து சண்டை போட வருவாங்க. இவர் புதுசாக யூஎஸ் ஏஜென்ட் ஆகும்போது வெஸ்கோஸ் அவெஞ்சர்ஸ்னு ஒரு குரூப்பில் சேர்த்தாங்க யூஎஸ் கவர்மெண்ட்டு. இந்த குரூப்பில் அந்த விஷயம் தெரிஞ்சிட்ட பிறகு அவரே நிறைய பேரோட சண்டை போட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்காயோட, அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனோட. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பனிஷரோட சண்டை போட அவருக்கு இது கச்சுது. அப்புறம் வந்து பனிஷர் வந்து சமாதானமாக போயிட்டார், இந்த மாதிரி ஒருத்தனுக்குள்ளே ஹெல்ப் பண்ணால் அப்புறம் நான் அவங்களுக்கு கஸ்டடியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு மிஷின் அப்போ நியூக்கு வெடித்து இவரோட கை கால்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு மொக்க ப்ராஸ்டடிஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டார் அவர், அதனால் வந்து ஒரு எக்ஸோஸ்கெலட்டன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூக்கு அப்புறம் அவரால் நடக்கக்கூட முடியல. அப்படி இருந்தாலும் அந்த ப்ராஸ்டடிக்ஸ் போட்டு கொஞ்சம் அளவுக்கு ஃபங்க்ஷனலாக இருந்தார் அவர், கொஞ்சம் டிஃபென்ஸ்லாம் இருந்தது அவர் கீழே. அதுக்கப்புறம் இவரோட கதை முடிஞ்சுது. உங்களுக்கே தெரியும் அவர் கை கால் போச்சுன்னு எதுவுமே பண்ண முடியாதுன்னு. இது வந்து இன்னும் டீப்பாக போனீங்கன்னா வந்து மல்டிவர்ஸெல்லாம் வருது, அது ஹேங் கேம் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. இப்போ இருக்க டைமில் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா வரும், அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ.